வயநாட்டிலிருந்து பத்திரிகையாளர் ஜோஸ் குரியன் இணைந்திருக்கிறார். வணக்கம் ஜோஸ் குரியன். வயநாடு தொகுதியை ராஜினாமா செய்வதாக ராகுல் காந்தி கூறியிருக்கிறார். அங்கு இருக்கக்கூடிய மக்களோடு தன்னுடைய உணர்வு மிகவும் உன்னதமானது என்கின்ற வாரியாகவும் அவர் பேசியிருந்தார். உங்களுடைய கருத்து என்ன? இது ராகுல் காந்தி அவ்வளவு பெரிய ஒரு லீடர், இந்தியாவுடைய ஒரு முக்கியமான லீடர். அப்ப அவரு இங்க இருந்த ஒரு அவருடைய ஒரு புத்தக சூழ்நிலையில இங்க இருந்து போட்டி பெற்று அவரை வின் பண்ணியாச்சு. அப்ப இப்ப ஒரு சேஞ்ச் சிச்சுவேஷன். அப்ப அவருக்கு இங்க இருந்து அவரு ஒரு புதிய மாறிய காலத்துல அவருக்கு இங்க இருந்து அவருக்கு நிறைய ஓட்டு கிடைச்சிருக்கு. அமேட்டில இருந்தும் சாரி ராய்பரையில இருந்தும் அவர் வின் பண்ணியாச்சு. அப்ப அவரு மக்களுடைய ஒரு மனசு அவருக்கு நிக்கணும் தான் மக்களோட மனசு. ஆனா அவரு முக்கியமான ஒரு ரோல் வரும்போது அவரு ராய்பரையில ஆனாலும் மக்களுக்கு பிரச்சனை இல்லை. இங்க பிரியங்கா காந்தி இங்க வரணும் என்ற ஒரு டிமாண்ட் இங்கே நிறைய சோசியல் நெட்வொர்க்கிங் சைட்ஸ்லாம் நிறைய வந்திருந்தது. இப்போ பிரியங்கா காந்தி இங்கே வரும் என்ற ஒரு இதில் தான் மக்கள் இங்கே இப்போ இருக்கு. அப்ப அது அப்படி வந்தாலும் அது அது மக்களுக்கு போதும். ஏன்னா மக்களுக்கு இங்கே ஒரு அவர் நிறைய செய்திருக்கு. இப்ப வயல்டு ஹியூமன் அனிமல் கான்செப்ட், யானைகள் எல்லாம் பிரச்சனைகள் எல்லாம் டாக்டர் டைம்ல அவர் இங்கே இங்கே கேரளா அவர் மினிஸ்டர்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே அவங்க இங்கே நார்த்ல இருந்து அவரை இங்கே வந்து மக்களுடைய பிரச்சனைகள் கேட்டு இந்த ஃபார்மர்ஸ் வீடுகளுக்கு எல்லாம் போய் அவங்களுக்கு எல்லாம் பார்த்து பேசி வேண்டாம் செஞ்சு கொடுத்துருக்கு. அப்போ இங்கே இந்த கேரளாவில் இருக்கிற மினிஸ்டர்ஸ் வர்றதுக்கே முன்னாடி அவரு டெல்லியில இருந்து இங்கே வந்திருக்கு. அப்ப அவர் அவ்வளவு க்ளோஸா மக்களுக்காக அவரை செஞ்ச ஒரு ஆளு. அப்ப அதனாலே அவரு போனாலும் அவரு ஒரு அதில் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் கரெக்டா ஒரு ஆளை கொடுத்துட்டு தான் போகும். அப்படி ஒரு நம்பிக்கையில தான் மக்கள் இருக்கு. ராகுல் காந்தி ராஜினாமா செய்தாலும் அவருடைய சகோதரி வந்து அவரை போலவே சேவை செய்வார் என்று அந்த மக்களிடையே எதிர்பார்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்கிறீங்க. இணைப்பிற்கு வந்தமைக்கு நன்றி.